கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கு விழுப்புரத்தில் நான்கு கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று நூற்று பத்தாவது விதியின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் வட தமிழகத்தில் நடைபெற்ற இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் விழுப்புரத்தில் இந்த மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று கூறினார் சமூக நீதி கொள்கை கொண்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம் என்றும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சமூக நீதி தத்துவத்தை கொடையாக வழங்கியது இந்த இயக்கம் என்றும் அவர் கூறினார் அந்த வகையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தனி இடஒதுக்கீடு கோரி நடந்த போராட்டத்தின் போது நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்த மணிமண்டபம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையினுடைய துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருக்கக்கூடிய இருபத்தோரு சமூக நிதி போராளிகள் தியாகத்தை மதித்திடக்கூடிய வகையில் ரூபாய் நாலு கோடி மதிப்பீட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்